வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை தமிழ் இலக்கண பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாம் வகுப்பு தமிழ் இலக்கண நூலில் உள்ள வகைப்படுத்துக என்ற தலைப்பின் இரண்டாம் பகுதியை பார்க்க உள்ளோம். என்ன மாணவர்களே, பார்க்கலாமா? நன்று. முதலில் இக்காணொலியில் ஒரே குழுவாக கொடுக்கப்பட்டிருக்கும் விலங்குகளை வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகள் என வகைப்படுத்தி எழுத உள்ளோம். என்ன மாணவர்களே, எழுதலாமா? நன்று. முதல் சொல்லை படியுங்கள். நாய். ஆம். இவ்விலங்கு வீட்டு விலங்கா காட்டு விலங்கா கூறுங்கள். வீட்டு விலங்கு. நன்று, சரியாக சொன்னீர்கள். எனவே இச்சொல்லை வீட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் வகைப்படுத்துங்கள். அடுத்த சொல் யானை. யானை. இச்சொல் எவ்வகையை சார்ந்தது? காட்டு விலங்கு. நன்று, சரியாக சொன்னீர்கள். இச்சொல்லை காட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எழுதுங்கள். நன்று. அடுத்ததாக கோழி. இவ்விலங்கு வீட்டு விலங்கா காட்டு விலங்கா கூறுங்கள். வீட்டு விலங்கு. நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். இச்சொல்லை வீட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எழுதுங்கள். நன்று, சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்ததாக குரங்கு. இவ்விலங்கை நாம் வீட்டில் வைத்து வளர்ப்போமா? இல்லை, இது காட்டு விலங்காகும். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். இச்சொல்லை காட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எடுத்து எழுதுங்கள். நன்று, சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்த சொல் சிங்கம். சிங்கம். என்ன மாணவர்களே, சிங்கத்தை நாம் வீட்டில் வளர்ப்போமா அல்லது காட்டு விலங்கா கூறுங்கள். என்ன, சிங்கம் வீட்டில் வளர்க்கப்படுமா? இல்லை, சிங்கம் காட்டு விலங்காகும். சிங்கம் காட்டிற்கு ராஜாவாகும். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். ஆம், சிங்கம் காட்டு விலங்கு. எனவே காட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எடுத்து எழுதுங்கள். நன்று, சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்த சொல் குதிரை. என்ன மாணவர்களே, இவ்விலங்கு வீட்டு விலங்கா காட்டு விலங்கா? ஆம், குதிரை வீட்டு விலங்காகும். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். இச்சொல்லை வீட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எழுதுங்கள். நன்று. அடுத்ததாக பூனை. இவ்விலங்கு வீட்டு விலங்கா காட்டு விலங்கா கூறுங்கள். பூனை வீட்டு விலங்கு, வீட்டில் செல்லமாக வளர்க்கப்படும் விலங்காகும். நன்று, சரியாக சொன்னீர்கள். எனவே இவ்விலங்கின் பெயரை வீட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எடுத்து எழுதுங்கள். நன்று, சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்த சொல் புலி. என்ன மாணவர்களே, இவ்விலங்கு எவ்வகையை சார்ந்தது? புலி காட்டு விலங்காகும். நன்று மாணவர்களே, சிறப்பாக சொன்னீர்கள். புலி என்ற விலங்கின் பெயரை காட்டு விலங்குகள் கட்டத்தில் எழுதுங்கள். நன்று, சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்ததாக இந்த சொல்லை படியுங்கள். கரடி. என்ன மாணவர்களே, இவ்விலங்கு வீட்டு விலங்கா காட்டு விலங்கா?
கரடி காட்டு விலங்காகும். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். கரடி என்ற விலங்கின் பெயரை காட்டு விலங்குகள் கட்டத்தில் எழுதுங்கள். நன்று, சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்த சொல் முயல். முயல் என்ன மாணவர்களே? முயல் வீட்டு விலங்கா காட்டு விலங்கா? முயல் வீட்டு விலங்காகும். நன்று. இவ்விலங்கின் பெயரை வீட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எழுதலாம். நன்று. அடுத்ததாக பசு. பசு இவ்விலங்கு எவ்வகையை சார்ந்தது? ஆம், பசு வீட்டு விலங்காகும். பசு நமக்கு பால் தரும். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். ஆம், பசு வீட்டு விலங்கு. வீட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எழுதுங்கள். சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்ததாக பா இம் பு. பாம்பு என்ன மாணவர்களே? பாம்பு வீட்டு விலங்கா காட்டு விலங்கா? பாம்பு காட்டு விலங்காகும். நன்று. பாம்பு என்ற சொல்லை காட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எழுதுங்கள். சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்ததாக மா இன் மான். இவ்விலங்கு எவ்வகையை சார்ந்தது? என்ன மாணவர்களே? மான் வீட்டு விலங்கா காட்டு விலங்கா? மான் காட்டு விலங்காகும். காட்டில் வாழும். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். மான் என்ற சொல்லை காட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எடுத்து எழுதுங்கள். அடுத்த சொல் ஆடு. ஆடு ஆடு வீட்டு விலங்கா காட்டு விலங்கா கூறுங்கள். ஆடு வீட்டு விலங்காகும். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். இச்சொல்லை எடுத்து வீட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எழுதுங்கள். அடுத்ததாக ஓ நா ஈ. ஓநாய் இவ்விலங்கு வீட்டு விலங்கா காட்டு விலங்கா? ஓநாய் காட்டு விலங்காகும். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். ஓநாய் என்ற சொல்லை எடுத்து காட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எழுதுங்கள். நன்று, சிறப்பாக எழுதினீர்கள். அடுத்த சொல்லை படியுங்கள். கழுதை. கழுதை இது வீட்டு விலங்கா காட்டு விலங்கா? கழுதை வீட்டு விலங்கு. எனவே இச்சொல்லை வீட்டு விலங்குகள் என்ற கட்டத்தில் எடுத்து எழுதுங்கள். நன்று, சிறப்பாக எழுதினீர்கள். என்ன மாணவர்களே, வகைப்படுத்துதல் என்ற தலைப்பை குறித்து இக்காணொலியில் நன்கு தெரிந்து கொண்டீர்கள். அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.